முப்பெரும் ஆகமங்களையும் இங்கே ஒன்றிணைத்து தமிழ் மறையும் அதே போன்று வடமொழி புலவர்களையும் இங்கே அழகாக பாராட்டி இந்த பாடசாலையை திறம்பட நடத்தி வந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் வருங்காலத்திலே சைவ சமயத்தினுடைய நமது இந்து சமயத்தினுடைய தூண்களாக கல் தூண்களாக திகழ வேண்டும். இந்த பாடசாலையிலே பயின்ற பாடத்தினாலே பாரத தேசம் என்றும் இவர்கள் மிகச்சிறந்த தேர்ச்சிகளை பெற்று பல விருதுகளை பெற்று எல்லா மாநிலத்திற்கும் இவர்கள் பெரிய தேர்வாளர்களாக சென்று இந்த பாடசாலையினுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்று என்னுடைய எம்பெருமானை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய சோமசேகரன் அவர்களுக்கு மிகவும் அழகாக சொன்னார்கள். யாருக்குமே தோணாதெல்லாம் நான் தோணும். ரொம்ப அழகாக சைவம் வைரவம் சாத்தம் என்று சொல்லக்கூடிய சமயங்களை இணைத்து பேசி சுவாமி எப்பவும் கொடுத்துருக்கார். அதனால் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த விழா மேடையில் இந்த கல்கள் இந்த இதில் உள்ளதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. நல்ல மாணவர்கள் தங்கிறது நல்ல வசதியாக இருக்குது அப்படிங்கிறத மேயர் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நமது திருக்கோவிலுடைய நிகழ்ச்சிகள் என்ன உயிரிழந்து தேவைப்பட்ட பக்கத்தில் சாலையெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, நாங்கள் உடனே பார்க்க சொல்லிடுறேன் அப்படின்னா மறுநாள் காலையில் பார்த்தோம்னா அந்த பணி செய்கிறவங்களை ஏற்றி அவங்களே வந்து நின்று பார்த்துருப்பாங்க. எவ்வளவோ வேலைகள். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் பணியை செய்யக்கூடிய மேயர்னு சொன்னால் பெரிய பதவி, இதுதான் வணக்கத்திற்குரிய மேயர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் என்றுமே பதவியை நினைத்து மக்களிடம் பழகுவதில்லை, மக்கள் தொண்டனாகவே எல்லோரிடமும் பழகுகின்றார்கள். அதனால்தான் இறைவன் அவர்களை மென்மேலும் நமது மக்கள் பணி செய்வதற்காக இன்னும் நிறைய உயர்ந்த பதவிகளை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நமது ஜிஎஸ் சுவாமிகள் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இப்பொழுது அவர்களை கௌரவித்து அவர்களும் இரண்டொரு வார்த்தைகளை இங்கே வாழ்த்துறையாக வழங்கியிருக்கிறார்கள்.